வணக்கம். இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறை பற்றிய காய்கறி வைத்திய வகுப்பு. இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா சுவைகள். ஆறு விதமான சுவைகளை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆறு சுவைகள் இருக்குது அப்படின்னு. அதில் உப்பு, காரம், புளிப்பு, இனிப்பு, துவர்ப்பு, கசப்பு அப்படின்னு ஆறு சுவைகளை வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இதில் சுவைகளையே நம்ம வந்து ரெண்டு விதமாக பிரிக்கலாம். உப்பு, காரம், புளிப்பு ஒரு வகை, துவர்ப்பு, இனிப்பு, கசப்பு இன்னொரு வகைன்னு வச்சுக்கலாம். இதில் அதிகமாக பயன்பாட்டில் இருப்பது, முக்கியமாக மக்களிடத்தில் அதிக பயன்பாட்டில் இருப்பது என்ன அப்படின்னா இந்த உப்பு, காரம், புளி. சமையல் இதுதான் இருக்கும், 90% இதாக இருக்கும். இந்த இனிப்பு, துவர்ப்பு, கசப்புங்கிறது ஒரு மிக குறைந்த அளவில் தான் இருக்கும். இதுதான் அடிப்படை. அப்புறம் இந்த சுவைக்குன்னு ஒரு சக்தி இருக்குது. ஒவ்வொரு சுவையும் உடம்புக்கு வந்து ஒரு பலத்தை கொடுக்கும். என்னென்ன சுவை வந்து உடம்புக்கு எந்தெந்த மாதிரி பலம் கொடுக்கும் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து பரிசோதனையின் மூலமாக உடம்பில் இருக்கக்கூடிய நிலைகளை கண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வைத்தியம் பார்த்துக்கிறது ஒன்று, உடம்பை பலப்படுத்திக்கணும் அப்படின்னு. சுவைகளை அறிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை பலப்படுத்திக்கிறது ஒரு இயல்பான இயற்கையான வழின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. இதில் ஒவ்வொரு சுவைக்குமே உடம்புக்கு ஒரு அசாத்தியமான ஆற்றலை கொடுக்கக்கூடிய வலிமை இருக்குது. அதில் ஒவ்வொரு சுவையாக நம்ம வந்து பார்ப்போம். உடம்பில் தாது சத்துக்கள், தாது உப்பு, இந்த கருத்து வந்து நாள்பட என்ன ஆகிப்போச்சு, சாதாரண உப்பாகிப்போச்சு. உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலே அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. உண்மையிலே தாது உப்பு அது இல்லைன்னா அந்த உணவு வந்து வீணானதுன்னு சொல்லலாம், அது எந்த பலனும் கொடுக்காதுன்னு சொல்லலாம். அப்போ தாது உப்பு அதிகமாக இருக்கக்கூடியது தான் வந்து உயர்ந்த உணவு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி உப்பு சுவை என்பது உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய எலும்புகளுக்கு பலம் கொடுக்கும், புது புது ரத்தத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு ஆற்றலை வந்து இந்த உப்புத்தன்மை. நம்ம பேசிகிட்டு இருக்கிற உப்பு வந்து இயல்பாக ஒரு காய்கறியிலையோ ஒரு பழத்துலேயோ தானாகவே அதுக்குன்னு ஒரு உப்பு சத்து இருக்குது. அந்த உப்பு சத்தி பேசிகிட்ருக்குறோம். நம்ம வீட்டில் வந்து ஸ்பூனில் எடுத்து போட்டுட்ருக்கிற உப்பை பற்றி நம்ம இங்கே பேசலை. தாது உப்பு என்பது, உப்பு சுவை என்பது ஒவ்வொரு காய்கறி பழங்களில் இருக்கக்கூடிய உப்பை பற்றி பேசிகிட்ருக்குறோம். நம்ம குழப்பிக்கக்கூடாது, இது வேறு அது வேறு, இது செயற்கையானது இது இயல்பானது. கடல் உப்பு கூட இயற்கையில் தான் வருது, ஆனால் உணவாக பயன்படுத்தலாமா வேணாமா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி, அப்புறம் பார்ப்போம். ஆக உப்பு சத்து என்பது இரத்தத்தை உருவாக்குவதற்கும் நம்முடைய எலும்பு மண்டலத்திற்கும் ரொம்ப முக்கியமான ஒரு சுவை. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமாக இருக்கக்கூடிய நரம்புகள், அதுக்கு வந்து காரச்சுவை அப்படிங்கிறது வந்து தேவைப்படுது. மூணாவது புளிப்பு சுவை. நம்ம உடம்புல சுரப்பிகள் இருக்குது, அந்த சுரப்பிகளை வேலை வாங்கிறதுக்கு இந்த புளிப்பு சுவை வந்து பயன்படும். இந்த மூணு சுவையை நம்ம கேள்விப்பட்டோம். அடுத்ததாக பார்க்குறப்ப கசப்பு. கசப்பு என்பது தோல் மண்டலத்திற்கு ரொம்ப முக்கியமான ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. துவர்ப்பு, உடம்புல வந்து துவர்ப்பு வந்து ஒரு இணைப்பு திசுன்னு சொல்லுவாங்க, கனெக்டிவ் டிஷ்யூ, ரெண்டு ஜாயின்ட்ஸு, முக்கியமாக வந்து இணைப்புகள் வந்து ஜாயின்ஸ் தான், நியூரோ மஸ்குலார் ஜங்ஷன், நரம்புகளும் தசைகளும் சேரக்கூடிய இடம். இப்படி பலவிதமான உறுப்பு சார்ந்த விஷயங்களை சேர்த்து வைத்து இறுகி பிடிக்கிறதுக்கு துவர்ப்பு சத்து தேவை. அந்த கனெக்டிவ் டிஷ்யூ, இணைப்பு திசுங்கிறது ஒரு முக்கியமான
மருத்துவத்தினுடைய பகுதி. அந்த பகுதிக்குள்ளார முழுமையான ஒரு தீர்வு இல்லாமல் இப்போ வரைக்கும் இருக்குது. அதுக்கு தீர்வு வந்து தோர்ப்பு. தோர்ப்பு சாப்பிட்டா இணைப்பு திசுக்கள் ரொம்ப ரொம்ப அருமையான முறையில் மாற்றம் பெறும். அப்புறம் இனிப்பு. இனிப்பு சுவை வந்து உடம்புக்கு பலம். என்ன பலம் அப்படின்னா தசைகள், நல்ல தசைகள்லாம் வந்து பலமாகிறதுக்கு இனிப்பு சுவை. அப்போது உப்பு, காரம், புளிப்பு, இனிப்பு, தோர்ப்பு, கசப்பு, இந்த ஆறு சுவைகளை பற்றி நம்ம இப்போ பார்த்துருக்குறோம். இதில் இந்த சுவைகள் நமக்கு எங்கிருந்து கிடைக்கும், இந்த சுவைகள் வந்து இப்போ ஒரு பொருள் சாப்பிட்றோன்னா அந்த பொருளுக்குள்ளாரி இதெல்லாம் இருக்குது. உப்பு, காரம், புளிப்பு, இனிப்பு, தோர்ப்பு, கசப்பு என்பது ஒரு சாதாரணமாக நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு வெள்ளை பூசணிக்காயிலையோ பீர்க்கங்காயிலையோ அல்லது சுரக்காயிலையோ எல்லா விதமான காய்கறி பழங்களிலையுமே இந்த ஆறு சுவையும் இருக்குது, இயல்பாகவே இருக்குது. ஒரு சில சுவை வந்து அதிகமாகவும் ஒரு சில சுவைகள் வந்து குறைவாக இருக்கும். ஆனால் எல்லா இயற்கை வளங்களிலுமே எல்லாத்துலேயுமே இந்த ஆறு சுவை இருக்குது. இப்போது எந்த ஒரு காய்கறி பழமாக எடுத்தாலும் அதோடைய சதை பகுதி, அந்த ஃப்ளஷ்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ஃப்ளஷில் வந்து இந்த உப்பு கார புளிப்பு வந்து ஓரளவுக்கு இருக்கும். எப்போவுமே வந்து அந்த சதை பகுதி கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் பொதுவாக. அதே மாதிரி இந்த தோல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த தோல் வந்து ஒரு கசப்பு தன்மை வாய்ந்ததாக தான் இருக்கும். அந்த தோல் வந்து கசப்புத்தன்மை. அதே தோல் வந்து நம்ம உடம்புக்கு தோலுக்கு பயன்பாட்டுக்கு வரும். எந்த அளவுக்கு ஒரு பொருளுடைய தோலை நம்ம சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு நம்ம உடம்புல இருக்கிற தோல் வந்து நல்லாகும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த தோலும் அந்த சதையும் சேரும் இடத்துல இருக்கக்கூடிய அதை வந்து நம்ம வந்து துவர்ப்பு சுவைன்னு சொல்கிறோம். அந்த துவர்ப்பு சுவை வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இணைப்பு திசுக்களுக்கு அருமையான முறையில் அது வந்து பயன்பாட்டுக்கு வரும். இன்னொன்று வந்து அந்த பொருள், அதாவது ஒரு காய்கறின்னு வச்சுக்கோங்களேன், அந்த காய்கறியில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து, அந்த நார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நார்ச்சத்து என்பது இனிப்பு சுவை. இப்போது இந்த நார் முத்திடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒரு பொருள் வாங்குறப்ப முத்திடுச்சு அப்படின்னா அது வந்து நம்ம இலசாக வாங்கணும், முத்துனதை வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. அப்போது அந்த நார் சத்து குறைவாக சாப்பிட்றத வந்து இனிப்பு சுவையை வந்து குறைவாக சாப்பிட்ற மாதிரின்னு கருத்துன்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த நார் சத்து வந்து நமக்கு பிடிக்காது. அப்புறம் அந்த தோல் அதுவும் பிடிக்காது, தோலும் சதையை ஒட்டியிருக்க அதுவும் பிடிக்காது. நம்ம சாப்பிட்றதுல அந்த சதை மட்டும்தான், உப்பு, காரம், புளி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சதை மட்டும், அதுவும் வந்து பிடிக்காது. அதையும் வந்து சமைக்கிறோம். அப்போ பார்த்தோன்னா எந்த பொருளையுமே நம்ம வந்து முழுமையாக நமக்கு வந்து ஆரோக்கியத்தினுடைய அடிப்படையில் நம்ம வந்து கொடுக்கல. இதுதான் வந்து ஒரு நிதர்சனமான உண்மை. சரிங்க, இப்போ நம்ம சொல்கிறோம் இந்த ஒரு காயிலேயே நீங்கள் வந்து இந்த ஆறு சுவை இருக்கும்னு சொல்கிறீங்க இல்லையா, அது மாதிரி இருக்குமா, சாப்பிட்டு பார்த்தா தெரியுமா அப்படின்னா, நாம் இது வரைக்கும் அதை சாப்பிட்டதில்லை. சாப்பிட்றப்ப தான் அந்த நாக்கு வந்து ஒவ்வொரு சுவையும் வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய அந்த ஒரு பக்குவத்துக்கு நம்ம வருவோம். இப்போ வரைக்குமே ஒரு காயினுடைய சுவை என்னங்கிறது நமக்கு தெரியாது. உதாரணத்துக்கு ஒரு கோவக்காயின்னு வச்சுக்கோங்க, கோவக்காய் என்ன சுவை இருக்குது தெரியாது. நாம் என்ன பண்ணுறோம், அந்த கோவக்காயை வந்து வேக வச்சிடுவோம், அதனுடைய சுவையை வந்து காலி பண்ணிடுவோம். அதுக்குன்னு ஒரு ஒரிஜினல் சுவை இருக்கும் பார்த்தீங்களா, அது மேக்ஸிமம் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் டப்பாவில் என்ன இருக்குது, உப்பு, காரப்பொல் இதை போடுறப்போ நம்ம போடுறது தான் சுவை. அந்த காய்க்குன்னு என்ன வந்து ஒரு சுவை இருக்குதோ அதைய வந்து மறைத்து விட்டு நாம் செயற்கையாக போடக்கூடிய சுவை தான் நமக்கு தெரியும். அப்போ என்னென்ன காய்கறி, என்னென்ன பழங்கள், அதனுடைய ஒரிஜினலான இயல்பான சுவை என்னங்கிறது யாருக்குமே தெரியாது. இதுதான் உண்மை. அப்போது ஒவ்வொரு காயையும் அதோடைய சுவையை அறியக்கூடிய ஒரு ஆர்வம் நமக்கு வேணும். அந்த சுவையை உங்களால் அறிய முடிஞ்சது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு ஆரோக்கியமான ஆள். உங்களால் அந்த மென்மையான சுவையை வந்து உணர முடியல, அதை
என்ஜாய் பண்ண முடியல அப்படின்னா நம்ம ஆரோக்கியம் குறைவாக தான் இருக்குது. இப்போது இந்த இயல்பான சுவைகளை இயல்பாகவே எடுக்கக்கூடிய அந்த ஒரு பழக்கத்திலிருந்து தள்ளி போய் நம்மளாக போடக்கூடிய ஒரு சுவைக்கு நம்ம பழக்கப்பட்டிருக்கிறோங்கிறத விட அடிமையாக இருக்கிறோம். அப்போ என்ன ஆகும்னா நம்முடைய சிந்தனைகள் கூட ஒரே விதமான சிந்தனைகள், பலதரப்பட்ட சிந்தனைகள், மல்டிபிள் டைமென்ஷன் அப்படிங்கிற நிலையில் விட்டுட்டு ஒரே மாதிரியே சிந்தனையிலேயே இருக்கிறது. ஒரு விஷயத்தை விட்டுட்டு இன்னொரு விஷயத்துக்கு போகிறதுக்கு சிரமம். இது மாதிரி வந்து ஒரு சிக்கலான ஒரு மனநிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். பொதுவாக இந்த வயசானவங்க பார்க்குறப்போ ஒரே விஷயத்தை திருப்பி 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 சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம சின்ன வயதுலேருந்தே ஒரே விதமான சுவையை கொடுத்து 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 அதே மாதிரி நம்ம மைண்டு அதே உணரக்கூடிய தன்மையிலேருந்து விடுபட்டு உண்மையிலே பார்த்தா முதிர்ச்சி சமயத்தில் நமக்கு பல விதமான விஷயங்கள் வந்து புரிந்து சொல்லக்கூடிய பக்குவத்துக்கு வரணும். அதுக்கு பதிலாக எப்படி இருக்கிறாங்கன்னா ஒரே விஷயத்தையும் சொல்கிறோம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய உணவு முறை வந்து அப்படி இருக்குது. ஒரே மாதிரியே சுவையாக சாப்பிட்றப்போ இறுதி காலகட்டத்தில் அவங்களுக்கு அந்த ஒன்றையே திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய பழக்கம் வரும். அது வந்து இப்போ சிறு வயதிலேயே இப்போவே அந்த மாதிரி பழக்கங்கள் நமக்கு வந்துருச்சு. சொன்ன கருத்திலிருந்து விடுபடாமல் ஒரே நிலையிலே இருக்கிறது. அடாப்டபிலிட்டி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியது, இதெல்லாம் வந்து காலப்போக்கில் குறைவதற்கு காரணம் நம்ம நாக்கையும் நம்மளுடைய நரம்புகளையும் நம்மளுடைய உணர்வுகளையும் ஒரே மாதிரியே வச்சுக்கிறோம். கொஞ்சம் மாறுதலுக்கு உட்பட்டால் அது நமக்கு வந்து பிடிக்கிறதில்ல, அது மாறக்கூடாது, அது அப்படியே தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வர காரணம் என்னென்னா நம்மளுடைய அடிப்படை பழக்க வழக்கம். அப்போ தெரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு காயையும் அதோட இயல்பாக அதோடைய சுவையை நம்ம சாப்பிட பழகணும். நம்ம நாக்கை வந்து டியூன் பண்ணணும், மறுபடியும் வந்து ரீசெட் பண்ணணும். ஒவ்வொரு சுவை என்ன இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு சாப்பிட்டோம்னா அதுக்கு உண்டான பலன் வந்து வேறு. எப்போ வந்து ஒரு பொருளுடைய அதோடைய உண்மையான சுவையை நம்ம எடுக்க முடியலையோ அப்போ ஆரோக்கியமும் வராது, அதற்குண்டான பலனும் நமக்கு கிடைக்காது. இது வந்து இந்த சுவைகளை பற்றி நம்ம ஏன் இவ்வளோ தூரம் சொல்லிகிட்டே இருக்கிறோம்னா இந்த காய்கறி வைத்தியத்துக்கு மிகவும் இடையூறாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா அந்த சுவை தான். நாங்கள் ஏற்கனவே ஒரு சாப்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு பழக்கத்தில் இருக்கிறோம். ஒரு பொருளை வேக வச்சு அது நாம் போட்ட ஒரு சுவையில் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்குது. இப்போ திடீர்னு நீங்கள் வந்து பச்சையாக சாப்பிட சொன்னால் அது என்ன சுவை, பச்சையாக சாப்பிட்றது ஒரு சுவையா அப்படின்னு கேட்டால் பச்சையாக சாப்பிட்றது ஒரு சுவை தான் அப்படின்னு நமக்கு தெரியல. அது உண்மையிலே அது நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், அதை நம்ம அனுபவிக்காதனால அது நமக்கு பிடிக்கல. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ஆல்கஹால் யூஸ் பண்ணுறவங்க ஆரம்பத்தில் குறைவாக யூஸ் பண்ணுறப்பே அவங்களுக்கு போதை வரும், போக போக அது பத்தாது, அப்போ கொஞ்சம் அதிகமாக ஆல்கஹால் யூஸ் பண்ணுவாங்க, அதுவும் பத்தாது, மறுபடியும் ஆல்கஹால் யூஸ் பண்ணுறாங்க அதிகப்படுத்தி. இப்படி பண்ண பண்ண ரொம்ப அதிகமாக ஆல்கஹால் யூஸ் பண்ணால் தான் போதை வரும், அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க இல்லையா. ஏன்னா நரம்புகள் பலகீனமாக ஆக ஆக உந்துதல் வந்து ரொம்ப ஹெவியாக இருந்தால் தான் உந்துதல் நடக்கும். நரம்புகள் வந்து ஆரோக்கியமாக ரொம்ப மென்மையாக இருந்தால் உடனே டக்குன்னு அந்த ஃபீலிங் நமக்கு வரும். அது மாதிரி சுவை கூட இயல்பான சுவைகள் அறியக்கூடிய பக்குவத்தை நம்ம இழந்துட்டோம், அப்புறம் ஒரு சுவையை போடுறோம் அது பத்த மாட்டேங்குது, மறுபடியும் ஒரு சுவையை போடுறோம் அதுவும் பத்த மாட்டேங்குது, மறுபடியும் ஒரு இப்போ அப்படியே வந்து சுவையை அதிகரித்துட்டே இருக்கிறோம். இப்போ சுவைக்காக வேண்டியே வந்து பல வேதியியல் பொருட்கள், இந்த அஜினோமோட்டோ புதுசு புதுசாக நிறையா இருக்குது மார்க்கெட்டில், அது நமக்கு அதை பற்றி தெரியாது. நிறைய சுவைகள் இருக்குது, சுவையூட்டிகள் நிறையா இருக்குது, அதை கொண்டு வந்து வியாபாரம் வந்து கனஜோராக நடந்துட்டுருக்கு. இந்த சுவைகள்லாம் என்ன பாதிப்பு ஏற்படுத்துன்னா நம்ம உடம்புல வந்து ஒரு சில வேதியியல் விஷயத்தை வந்து கரைக்க முடியாமல் போயிடும், அந்த சுவையை வந்து கரைச்சி வெளியேற்றணும். இப்போது
நம்ம சாப்பிட்றது எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பார்க்குறப்போ வாயில் வச்சு நல்ல மென்னு உமிழ்நீரோடு கலந்து அந்த சுவையை நீக்கி அது சுவையே இல்லாமல் போன பிறகு தான் முழுங்கணும். இதுதான் வந்து உணவு உண்ணக்கூடிய முறை. நீங்கள் எத்தனை தடவை மெல்றீங்க, எத்தனை தடவை அதை கடிக்கிறீங்க, அதை வந்து அதனுடைய இறுதியில் நம்மளுடைய விஷயம் என்ன வரணும் அப்படின்னா, நம்ம போட்ட பொருளுடைய சுவை வந்து சுத்தமாகவே இல்லாமல் போகணும். வெறும் நீர்த்து வெறும் தண்ணி மாதிரி ஆகணும், கூழ் தண்ணி மாதிரி ஆன பிறகு நம்ம சாப்பிட்றப்போ அதோடைய சத்து நமக்கு கிடைக்கும். ஒரு சுவையுள்ள பொருளை அதனுடைய சுவையை நீக்காமல் அப்படியே நம்ம முழுங்குறப்போ அது வந்து நம்ம உடம்புக்கு செரிமானத்தில் பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தும். அந்த சிக்கல்கள் தான் வந்து வியாதிகளாக மாறுது. அப்போது அதிகப்படியான சுவைகளை இப்படி கொடுத்துட்டே இருக்கிறப்போ செரிமானமும் பாதிச்சு மிக முக்கியமாக இந்த சுவைகள் எல்லாமே வந்து வேதியியல் பொருட்களாக உடம்புல ரத்தத்தில் கலந்து கலந்து அந்த வேதியியல் பொருட்களாக வந்து சிறுநீரகத்தால் வெளியேற்ற முடியாமல் கடைசியில் சிறுநீரகம் பழுதடைஞ்சு சிறுநீரகம் வந்து கெட்டே போகுது. ஆக நம்ம நாக்கு சுவைக்கு எந்த அளவுக்கு அடிமையாக ஆகிறோம், நம்முடைய பலகீனமான ஒரு மனநிலை இருக்குது அப்படின்னா கூடிய விரைவில் நாம் வந்து கிட்னி ஃபெயிலியர் சிறுநீரக செயலிழப்புக்கு நம்ம ஆளாகிறோம். இதுதான் உண்மை. ஏன் வந்து இன்றைக்கி நிறைய கிட்னி ஃபெயிலியர் ஏன் வருது அப்படின்னா, அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த சுவை தான். அநியாயத்துக்கு சுவை, அப்படி அவ்வளோ சுவை தேவையா அப்படின்னு யோசிக்கணும். இந்த சுவையை பயன்படுத்துகிறப்போ நாளுக்கு நாள் நம்முடைய மொத்த உடம்புடைய எனர்ஜி வந்து அதுக்கு கொடுத்து வெளியேற்றி திரும்பியும் தன்னை வந்து ஆக்கப்பூர்வமான வடிவத்தில் கொண்டு வரத்துக்கு இயலாமல் போயிடும். அப்போ அது கைவிரிக்கிறப்ப தான் வந்து கிட்னி ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். புரிஞ்சுக்கோங்க, இந்த சுவைக்கு நாம் அடிமையாகும் பொழுது நாமளே வந்து ஒரு வியாபார பொருளாக வந்து நம்ம மாறிடுவோம். நம்மளை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய நிலைமைக்கு நம்ம போயிடுவோம். ஸோ அதனால் தயவுசெய்து இந்த சுவைங்கிற விஷயத்தில் ஒரு கோட்பாடு, ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கோங்க. இந்த விஷயத்தில் நாம் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சுய கட்டுப்பாட்டில் இருக்கணும். அது தளர்த்திட்டு எப்படி வேணால் இருக்கலாங்கிறப்போ பெரிய பெரிய பிரச்சனைகளை நம்ம வந்து சந்திக்க வேண்டிய நேரிடும். அது உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் நமக்கு பல நெருக்கடிகளை கொடுக்கும். அதனால் மீண்டும் நம்ம வந்து அந்த பழைய இயல்பான அந்த நாக்கு சுவைக்கு வரணும். இவ்வளோ நேரம் பேசுனதுனுடைய அர்த்தம் என்னென்னா, இந்த ஆறு சுவையும் அந்த ஒவ்வொரு காய்கறி பழத்தில் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒவ்வொரு காய்கறி பழத்தினுடைய இயல்பான சுவையை நம்ம உள்வாங்கக்கூடிய அந்த ஒரு பக்குவத்துக்கு நாம் வந்து ஆக வேண்டிய கட்டாயத்தில் இப்போ இருக்கிறோம். இந்த தலைமுறை இருக்குது. இப்போ இது செய்யலை அப்படின்னா வெகு ஜனங்கள் வந்து நோயாளிகளாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால் இதை மனசில் வச்சுக்கிட்டு தயவு செய்து உணவை அப்படியாகவே எடுக்கக்கூடிய ஒரு பழக்கத்துக்குள்ளார நம்ம வரணும். இன்னிலிருந்து வந்து ஒவ்வொரு காய்கறியையும் அதை இயல்பாக சாப்பிட்டு உங்களுக்கு என்ன சுவை அனுபவம் ஆகுது அப்படிங்கன்னு நீங்கள் வந்து குறிப்பு எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு காய் இப்படி இப்படி இதை வந்து நீங்கள் உங்களுடைய விமர்சனமாக நீங்கள் இந்த காயை சாப்பிட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த அனுபவத்தை இந்த யூடியூப் சேனல் கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. நான் இந்த மாதிரி இப்படி சாப்பிட்ருந்தேன், இதுக்கு முன்னாடி எனக்கு இந்த சுவையை தெரியாது, இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் எந்த காயை சாப்பிட்டீங்க, அதோடைய பலன்கள் என்ன, அது உங்களுக்கு என்ன வந்து ஒரு அனுபவத்தை ஏற்படுத்திச்சு, அது சுவை ரீதியில் என்ன ஏற்படுத்திச்சு, உடல் ரீதியில் என்ன ஏற்படுத்திச்சுன்னு ஒரு ஆராய்ச்சி, உங்களுக்கு நீங்களே ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு தெளிவான ஒரு கருத்தை வந்து நீங்கள் இதில் பதிவு செய்யலாம். அந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்போ பலருக்கும் வந்து இது வந்து ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். ஏன்னா இந்த சுவையை உணர்ந்து தான் நான் தனிப்பட்ட முறையில் தியானத்திலிருந்து இதை வந்து முயற்சியாக வெளிக்கொண்டு வந்தது. அதே மாதிரி நீங்களும் உங்களை நீங்களே ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தி அதிலிருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஆறு சுவைகள் அப்படிங்கிறத வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான தலைப்பு. இந்த தலைப்பை நடைமுறைப்படுத்தக்கூடிய தலைப்பு. இதுக்கு முன்னாடிலாம் நம்ம நிறைய கருத்துக்களை பற்றி சொன்னோம். இன்றைக்கி பேசின தலைப்பு வந்து வாழ்வியல்
முறைகளில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு கடமை அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னதுனால இதை மன ரீதியாக இதை ஏற்றுக்கிட்டு இன்னிலிருந்து அதை வந்து நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.